வருக வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் டெய்லி யூசேஜ்க்காக ஒரு சில இடியம்ஸ் நம்மளுடைய இடியம்ஸ் செக்மெண்ட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ஒரு மூணு முக்கியமான இடியம்ஸ், அதோட மீனிங் அண்ட் அப்ரோப்ரியேட் யூசேஜ் இதெல்லாத்தையுமே பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வந்த மூணு இடியம்ஸ், ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட், மேக்கிங் நோ பவுன்ஸ் அபவுட் சம்திங், பிரேக்கிங் த நியூ கிரவுண்ட். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ப்ளோயிங் ஓன் ட்ரம்பட். ப்ளோயிங்னா ஊதுறது, ட்ரம்பட்னா ஒரு இசை கருவி. எக்காலம் போருக்கு போகும்போது மன்னர்கள்லாம் படையோட இதை ஊதிட்டு தான் கிளம்புவாங்க. இப்போவுமே நவீன காலத்தில் பேண்ட் செட்டோட இந்த ட்ரம்பட்டையுமே அதிகமான அளவில் பார்க்க முடியும். ஸோ ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட்னா ஒருவருடைய சொந்த ட்ரம்பட்டை ஊதுறதா, இந்த மீனிங்கில் தான் டிரெக்டாக புரியும். ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இடியம்ங்கிறது டிரெக்டாக ஒரு மீனிங்கும் இன்டெரக்டாக ஒரு மீனிங்லையும் வரும். ஸோ இதோட இன்டெரக்ட் மீனிங், இடியமேட்டிக் மீனிங், தற்பெருமை பாராட்டுதல். இதை எதுக்காக இந்த இடியமோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட், மன்னர்கள் போருக்கு போகும்போது சுற்றி இருக்கவங்க தான் ட்ரம்பட்டை ஊதுவாங்க. ஸோ அவரே கிளம்பிட்டு அவர் வாயிலேயே ட்ரம்பட்டை வச்சு ஊதிட்டு, நான் சண்டைக்கு போகிறேன், நானும் ராஜா தான் இப்படின்னு சொல்லிட்டு போனால் தற்பெருமை பாராட்டுதல் இந்த மீனிங்கில் வரும். இதனாலேயே அந்த காலத்திலிருந்தே இந்த குறிப்பிட்ட இடியமே இப்படி ப்ளோயிங் அண்ட்ஸ் ஓன் ட்ரம்பட், தற்பெருமை பாராட்டுதல்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது யாராவது பேசும்போதோ ஹீ இஸ் ப்ளோயிங் ஹிஸ் ஓன் ட்ரம்பட் இப்படி வந்தால், அவருடைய ட்ரம்பட் எடுத்து அவரே ஊதிக்கிற மாதிரி டிரெக்டாக மீனிங் பார்க்கக்கூடாது. இதோட இடியமேட்டிக் மீனிங்காக அவரை பற்றியே பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மீனிங்கில் புரிஞ்சிக்கணும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க வந்த இடியம், மேக்கிங் நவ் பவுன்ஸ் அபவுட் சம்திங். மேக்கிங் உருவாக்குதல், நவ் பவுன்ஸ் அபவுட் சம்திங். பவுன்ஸ்னா எலும்புகள், அபவுட் சம்திங் சில விஷயங்களை பற்றி, எலும்புகளை உருவாக்காது இருத்தல், இந்த மாதிரி மீனிங்கில் தான் டிரெக்டாக புரியும். இதோட இன்டெரக்ட் மீனிங், இடியமேட்டிக் மீனிங், saying that there is no doubt about something. ஏதோ ஒரு தகவலை பற்றி எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, எல்லளவும் சந்தேகம் இல்லை, எல்லின் நுனியளவும் சந்தேகம் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மீனிங்கில் தான் இந்த இடியமை பயன்படுத்தணும். ஸோ மேக்கிங் நவ் பவுன்ஸ்னா எந்த ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குவதில்லை, அபவுட் சம்திங் சில விஷயங்களை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் உருவாகுவதில்லை. இப்படி தான் இதை அந்த காலத்திலிருந்தே பயன்படுத்தியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹீ மேட் நவ் டவுட் அபவுட் த ஸ்டோரி. அந்த கதையில் அவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் உருவாகவில்லை. ஸோ எல்லளவும் சந்தேகம் இல்லை. நாம இந்த செக்மெண்ட்ல மூணாவதாகவும் லாஸ்டாகவும் பார்க்க வந்த இடியம், பிரேக்கிங் த நியூ கிரவுண்ட்ஸ். பிரேக்கிங்னா உடைக்கிறது, நியூ கிரவுண்ட்ஸ்னா புதிய மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கிரவுண்ட்ஸை எதுக்காக உடைக்கணும், இந்த மீனிங்கில் தான் புரியும். இதோட இடியமேட்டிக் மீனிங், புது இன்வென்ஷன்ஸை கொண்டு வர்றது, புதுசு புதுசாக ஏதாச்சும் கிரியேட் பண்ணுறது, இந்த மீனிங்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆர் சயின்டிஸ்ட்ஸ் ஹாவ் ப்ரோக்கன் நியூ கிரவுண்ட்ஸ் இன் சூப்பர் கம்ப்யூட்டிங். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இப்போது நிறையா பயன்பாட்டில் வர ஆரம்பிக்குது. பழைய இணைய பயன்பாட்டோட புதுப்பிக்கப்பட்ட வடிவம் பல மடங்கு வேகமாக செயல்படக்கூடியது தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங். இது மூலமாக ஒரே நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டரால் ஏகப்பட்ட ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புது டெக்னாலஜியை சயின்டிஸ்ட்ஸ் எல்லாமே இன்வென்ட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மீனிங்கில் தான் பிரேக்கிங் த நியூ கிரவுண்ட்ஸ் இந்த இடியமை பயன்படுத்தணும். நீங்கள் ஒருவேளை இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா, மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முழுமையாக பயன்படுத்திக்க நம்ம சேனல் க்ரவு இன்டெலெக்ட் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிரேட்டர் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. மறந்துடாமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிலே ஆகாமல் நம்மளோட வீடியோஸை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து எழுந்திருக்க நம்ம சேனல் க்ரவு இன்டெலெக்ட்.